எங்கள் அப்பா வந்து ஒரு வீடு கட்டுற கான்ட்ராக்டரு. நாங்கள் படித்த முடிஞ்சோடனே எங்கள் அப்பா கூட தான் நாங்கள் வேலை செய்தோம். ரெண்டாவது ஓப்பன் டெண்டர் விட்டாங்க. இப்போ இந்த டெண்டரில் நான் போடுறதுக்கு பல கண்டிஷனுகள் எனக்கு போட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்படும் போது அவங்க அந்த ஓப்பனில் போயிட்டு எல்லார கொட்டேஷனையும் அவங்க பார்த்துட்டு யாரோட தரமாக இருக்குது, நல்ல வேலையில் இருக்குது, அவங்களால செய்ய முடிஞ்ச வேலையை மட்டும்தான் நமக்கு கொடுப்பாங்க. குறைச்ச வேலையில் நான் போட்டு முதல் போட்டேன். டெண்டர் போட்டும் போது எனக்கு அந்த டெண்டர் கிடச்சிச்சு. மொதல் வாய்ப்பு கிடைச்சது கப்லாப்தாஸ் பன்னியாண்டி தமிழ் ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் என்னோடய திறமையும் என்னோடய வேலையும் நான் காட்டினேன். அப்போ அந்த ஸ்கூலு வேலை செய்யணும்னு சொன்னால் நம்ம வந்து மத்தியில், வாத்தியாருங்க மத்தியில், பிள்ளைங்க மத்தியில், எல்லாத்தையும் செய்யணும். அப்போ சில சமயத்தில் ஆபத்துகள் கூட இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், சேஃப்டி ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அந்த சேஃப்டிகளை நான் செய்யும் போது அப்போ தான் இன்னும் நான் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சேன். முடிஞ்ச அளவு நான் வந்து நன்றாக சுத்தமாக க்ளீனாக அந்த வேலையை நான் செய்யணும் காட்டும் போது என் வேலை சுத்தமாக இருந்ததும் அவங்க சொன்னாங்க, அடுத்த அடுத்த டெண்டரில் நீங்கள் போடலான்னு. பூந்துட்ட பிற்பாடு தான் எனக்கு தெரியும், எல்லாமே ஃபேராக கொடுக்குறாங்க, தரமாக எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் மக்களும் சரி, மற்ற இனங்களும் சரி, எல்லாருக்கும் ஓப்பன் டெண்டர் போடுறாங்க. இந்த வாய்ப்பு வழியாக 2008 பிற்பாடு பினாங் ஸ்டேட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம முன்னேறத நம்ம பார்க்கணும். Kerajaan Negeri Pulau Pinang percaya bahawa masalah kaum India bukanlah isu orang India sahaja. Masalah kaum Cina bukanlah isu orang Cina sahaja. Masalah kaum Melayu bukanlah isu orang Melayu sahaja. Tetapi semuanya adalah isu rakyat Malaysia. Oleh itu, kita harus menggunakan pendekatan bukan berdasarkan kaum untuk menyelesaikan masalah kita supaya kita dapat mencapai perpaduan negara.